ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமேசிங் அக்வாயர்மெண்ட் பேட்ஸ் இன்றைக்கி நம்ம நானோ டேங்க்கு சூட் ஆகிற அஞ்சு காஸ்ட்லியான ஃபிஷர்ஸ் பத்து தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நானோ டேங்க்னா என்னதுன்னு பார்த்துடலாம் ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஸ்கொயர் டேங்கு தான் நானோ டேங்க்குன்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ சின்ன டேங்க்கில் சூட் ஆகிற மாதிரி அஞ்சு காஸ்ட்லியான ஃபிஷர்ஸ் பத்து தான் பார்க்க போகிறோம் ஃபிஃப்த்து பிளேஸ் பார்த்தீங்கன்னா நியான் டெட்ரா பார்த்தீங்கன்னா எனக்கு காஸ்ட்லி மாதிரி தான் தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இன்ச்சஸ் அவ்வளோதான் வளரும் ஆனால் அது இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டிலேருந்து ஃபிஃப்டி ருபீஸ் பேருன்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ சின்ன ஃபிஷ்ஷு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ரூபீஸ் ருபீஸ் பேர்னால் அப்போ அது எனக்கு காஸ்ட்லி மாதிரி தான் தெரியுது இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நானோ டேங்கில் சூப்பராகவே சர்வே ஆகிடும் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பிளான்டேஷனு ராக்கி செட்டப் எல்லா செட்டப்லேயும் ஈஸியாக சர்வே ஆகிடும் நியான் டட்டரோடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு செவன் இயர்ஸ் வரைக்கும் சர்வே ஆகிடும் இது நம்ம வளர்க்குறோன்னா நம்ம ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் என்னென்னு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷு ஸோ நம்ம வந்து குரூப்பாக தான் வைக்கணும் ஒரு ஒரு பேர் ரெண்டு பேர் வைக்கக்கூடாது மினிமம் சிக்ஸ் டு எயிட் ஃபிஷ்ஷஸ் வைக்கணும் அப்படி வச்சு தான் என்னோடய லைஃப் ஸ்பேன் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஜாஸ்தியாகவும் இருக்கும் ஒரு பேரு ஃபார்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்னால் அப்போ அஞ்சு பேர் ஆறு பேர்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு அதனால தான் நான் அது வந்து வந்து ஃபிஃப்த்து ப்ளேஸில் கொடுத்துருக்கேன் ஃபீடிங்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா ஃபீடிங்கும் எடுத்துக்கும் ஆனால் சிங்கிங் பில்லட்ஸ் போட்டால் இது வந்து நல்லா ஹெல்த்தியாக ஸ்பீடாக வந்து ஃபுட்டை சாப்பிட்ரும் ஃபோர்த்து ப்ளேஸ் பார்த்திங்கன்னா பீட்டா பீட்டா ஃபைட்ரு கூட சொல்லலாம் ஸோ இதை வந்து நான் ஃபோர்த்து ப்ளேஸ் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பத்து ரூபாய்க்கெலாம் பீட்டா வாங்கியிருக்கேன் நீ என்னடா காஸ்ட்லியான ஃபிஷர்ஸில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க ஸோ பத்து ரூபாய்க்கெல்லாம் ஃபைட்டர் நல்லா கிடைக்கும் ஆனால் அது பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக நல்லா இருக்காது ஸோ நான் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவான ஃபைட்டர்ஸ் தான் எக்ஸாம்பிள் இந்த கோயி பிளக்காடு க்ரௌன் டீல் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபைட்டர்ஸு ஸோ இதோடைய ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும்லாம் சேல் பண்ணுவாங்க ஸோ அது எனக்கு காஸ்ட்லியாக தான் தெரிஞ்சுது இது பார்த்திங்கன்னா நானோ டேங்க்கு ஈஸ் நல்லா சர்வே ஆகிடும் ஃபைட்டர்னாலே எல்லோரும் சின்ன பவுலில் தான் வச்சு வளர்ப்பாங்க ஸோ அப்படி பண்ணாதீங்க ஒரு நானோ டேங்க் மாதிரி செட் பண்ணி அதில் உங்கள் ஃபைட்டரை வளர்க்குங்க அப்புறம் இதில் லைஃப் ஸ்பென்ட் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருந்துடும் நம்ம அது நல்லா கேர் பண்ணால் அவ்வளோ வருஷம் வரைக்கும் நம்ம கூட இருக்கும் அப்புறம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ இன்சஸ் தான் வளரும் ஸோ த்ரீ இன்சஸ்லாம் வளருதே ரொம்ப ஜாஸ்தி தான் அப்புறம் இதோடைய ஃபீடிங் பார்த்திங்கன்னா மார்க்கெட்லேயே ஃபைட்டர்ஸ்குன்னு தனியாக ஃபீடிங் ஃபுட்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ அதையே நம்ம ட்ரை பண்ணலாம் அவ்வளோ தான் இப்போ தேர்ட் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா க்ரேஃபிஷ்ஷு ஓ க்ரே ஃபிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இதோடைய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் சொல்கிறாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்பென்சிவாக தான் தெரிஞ்சுது அப்புறம் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா நானோ டேங்க்கு சூப்பராக செட் ஆகிடும் நானோ டேங்க்கில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் கிரே ஃபிஷ்ஷு ஓ ஒரு பேர் அப்படி வச்சா போதும் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் வச்சா போதும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்க வேணாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபைட்ரு மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபைட்ரு அதாவது அதுக்குள்ளேயே அது சண்டை போட்டுக்குவோம் ஸோ ரெண்டு மேல் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா நல்லா சண்டை போட்டுரும் ஸோ அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஒரு டேங்க்கில் வச்சா போதும் அப்புறம் க்ரே ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷையான டைப்பு அதனால நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஹைடிங் ஸ்பேஸு அந்த மாதிரி செட்டப் பண்ணால் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அப்புறம் இதோடைய ஃபீடிங்னு பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிங் பில்லட்ஸ் தான் இதுக்கு போட வேண்டியது வரும் ஏன்னா இது பார்த்திங்கன்னா எப்பவுமே கீழே தான் இருக்கும் மேலே வராது அதனால சிங்கிங் பில்லட்ஸ் போட்டால் தான் இது வந்து சீக்கிரமாக எடுக்கும் அப்புறம் இதுக்கு டேங்க் மேட்ச்னு பார்த்திங்கன்னா என்ன கேட்டால் இதுக்கு வந்து டேங்க் மேட்ச் கூட இதுக்கு போட வேண்டாம் இது தனியாக வச்சாலே போதும் ஏன்னா டேங்க் மேட்ச் கூட போட்டால் எப்போது ரிஸ்க்னே சொல்ல முடியாது எப்போனாலும் ஆகும் ஏன்னா க்ரே ஃபிஷ் பார்த்தா ஒரு ஃபிஷ்ஷு மாதிரியே இருக்காது அது பார்த்திங்கன்னா ஒரு பூச்சி மாதிரி தான் இருக்கும் ஸோ மற்ற ஃபிஷஸ்க்குலாம் பார்க்கும்போது அதை சாப்பிட்ணுந்தான் அதுக்கு தோணும் பெரிய ஃபிஷஸ்க்குலாம் ஸோ பெரிய ஃபிஷஸ் இந்த சிக்லெட்லாம் போட்டால் க்ரே ஃபிஷ்ஷை காலி பண்ணி சாப்பிட்றோம் இது மாதிரி சின்ன ஃபிஷ்ஷ் ஸ்லோ மூவிங் ஃபிஷ்ஷெலாம் போட்டால் க்ரே ஃபிஷ் வந்து அந்த ஃபிஷஸ்ஸை காலி பண்ணிவிடும் அதனால டேங்க் மேட்ஸ்லாம் இது கூட போட வேண்டாம் தனியாகவே போட்டு வளர்க்கலாம் இப்போ செகண்ட் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா பபுலை கோல்டு ஃபிஷ் இது நான் எதுக்கு செகண்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்கேன்னா இது பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ்ஷு அதே சமயம் ரொம்ப காஸ்ட்லியான ஃபிஷ்ஷு மற்ற கோல்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கண்ணுக்கிட்ட ரெண்டு பப்புள் மாதிரி இருக்கும் ஸோ தான் இது காஸ்ட்லி அதனால தான் இதுக்கிட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பபுளில் எங்கேயாச்சும் ஒரு டேமேஜ் ஆகி அந்த பபுள் ஏதாச்சும் இல்லை ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளோ தான் ஃபிஷ்ஷுக்கு அதே காலி ஸோ தான் இது ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ்ஷு இதோடைய ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பேருன்னு சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ சென்சிட்டிவான ஃபிஷ்ஷு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட்னா அது காஸ்ட்லி மாதிரி தான் தெரியுது இது பார்த்தீங்கன்னா மற்ற கோல்டை கம்பேர் பண்ணும்போது மற்ற கோல்டு விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப பெருசாக இது வளராது ஸோ நானோ டேங்க்லேயே நம்ம ஈஸியாக வளர்த்துடலாம் அப்படி நானோ டேங்க்ல நம்ம வளர்க்குறோன்னா ஒரு ரெண்டு பேர் போட்டால் போதும் அதுவே கரெக்டாக இருக்கும் அப்புறம் இதோடய டேங்க் செட்டப்பில் நம்ம கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் கூட இருக்கக்கூடாது அப்புறம் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா ஃபிஷ்ஷுக்கு அதே காலி ஸோ வந்து டேங்க் செட்டப் நம்ம கரெக்டாக வைக்கணும் இதுக்கு அப்புறம் இதோடைய ஃபீடிங்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா டைப் ஃபீடிங்கும் எடுக்கும் மார்க்கெட்லேயே கோல்டு ஃபிஷ் தனியாக ஃபுட் எல்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ அதே ட்ரை பண்ணலாம் அப்புறம் இதோடய லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் இன்ச் தான் வளரும் ஸோ இது வந்து நம்ம நானோ டேங்க்கு செட் ஆகிடும் அப்புறம் இது லைஃப் ஸ்பென் பார்த்திங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் வரும் ஸோ டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் வாழணுன்னா நம்ம வந்து அதுக்கு நல்ல கேரிங் பண்ணணும் நல்லா கேர் பண்ணி வளர்த்தோம்னா தாராளமாக இந்த ஃபிஷ்ஷை நம்ம நானோ டேங்க்லேயே வளர்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ ரேம் ப்ளூ ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்லிடு இது பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான சிக்லிடு அப்புறம் சிக்லிட்ஸ்னு பார்த்தாலே எல்லாமே ரொம்ப பெருசாக வளரக்கூடிய சிக்லிட்ஸ் தான் ஒரு எயிட் இன்ச் வளர்கிற மாதிரி எல்லாம் பெருசாக வளரும் ஆனால் இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ இன்ச் அவ்வளோ தான் இது வளரும் சைஸு ஸோ ரொம்ப குட்டியான ஃபிஷ் தான் அதனால் இதை நானோ டேங்க்ல நம்ம ஈஸியாக வளர்த்துடலாம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸில் இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ சின்ன சைஸ்லேயே இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் சொல்கிறாங்க கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் தெரிஞ்சுது அதனால தான் நான் இது வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் கொடுத்துருக்கேன் இது வளர்க்குறோன்னா நம்ம ஒன்று பண்ணணும் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம செமி பிளான்ட் டேங்க் மாதிரி செட் பண்ணணும் கொஞ்சம் ஹைடிங் ஸ்பேஸ் வச்சு அப்புறம் இதோடைய ஃபீடிங் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஷையான ஃபிஷ்ஷு ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபீடிங் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் நம்ம பழக்கப்படுத்திடலாம் ஸோ பழக்கப்படுத்தினாலும் நம்ம சிங்கிங் பில்லர்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் நல்லது அப்போ தான் ஸ்பீடாக வந்து ஃபுட் எடுக்கும் அப்புறம் இதோடய லைஃப் ஸ்பென்ட் பார்த்திங்கன்னா ஒரு டூ டு ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் வரும் இதை வந்து நம்ம நானோ டேங்கில் வைக்கிறோன்னா ஒரு அஞ்சு மீன் மேக்ஸிமம் வச்சால் போதும் அதுக்கு மேலே நம்ம வந்து பாப்புலேட் பண்ண வேணாம் ப்ளூராம் ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் சூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் எக்ஸ்பென்ஸு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களாம் சூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதோடைய கேரிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் போடுறேன் ஓகே பாய்